ஹாய் தினகரன் வியூவர்ஸ், நான் உங்கள் அருவி பேசுகிறேன். அருவி வந்து இன்னைக்கு 450 எபிசோட்ஸை இன்னைக்கு கடக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று தான் வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 450 வரைக்கும் வந்துட்டோம். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட், உங்களோட அன்பு இல்லாமல் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. தொடர்ந்து இதே மாதிரி உங்களோட அன்பு மாதிரும் எங்களுக்கு தேவை. இன்னும் இந்த 450 வந்து 500, 600, 700 அப்படியே 1000 வரைக்கும் போகணும்னு நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ ப்ளீஸ் கண்டினியூஸாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அருவி ஷூட்டிங் ஸ்பாட்டில் மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னா நிறையவே இருக்குது. அதில் ஒன்றே ஒன்று வந்து மறக்கவே முடியாது என் லைஃப்பில் அப்படின்னா அருவி ஒரு டைட்டில் சாங் ஷூட் அப்போ தான். பிகாஸ் சர்வையோட டைட்டில் சாங் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் நாங்கள் எடுத்தோம், கர்நாடகாவில். ஸோ போகும்போது அன்றைக்கி வந்து கோரியோகிராஃபர்ஸ் வந்து எனக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தது. பட் அன்றைக்கி வந்து பயங்கர மழை பெஞ்சுது. அண்ட் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே வந்து ஒரு மலைப்பகுதி மாதிரி இருந்தது, ஃபுல்லாக சேரும் சகுதியுமாக இருந்தது. உள்ளே டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு அந்த அருவியில் தான் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தது. அன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து கோரியோகிராஃபர்ஸும் வரலை. ஸோ டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் தாம்மா இந்த பாட்டு கோரியோகிராஃபரு, கோரியோகிராஃபர்ஸ் வரல, அதனால் நீ என்ன வேணாலும் பண்ணிக்குமா அப்படின்ட்டார். எனக்கா என்னடா இது, கோரியோகிராஃபர்ஸ் இல்லை, நம்மளே பண்ணணும் அப்படின்னு பக்குன் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, பாட்டை மட்டும் எனக்கு காமிச்சிட்டாங்க, பட் அந்த சாங்க்கு நான் என்ன ஆட முடியும். சரி சார் போடுங்க அப்படின்னு பாட்டை போட்டாங்க. நான் பாட்டு லூஸு மாதிரி பைத்தியம் மாதிரி ஆடிட்டு இருந்திருப்பேன். டைட்டில் சாங் பார்த்தா உங்களுக்கே தெரியும், நான் பாட்டு இப்படி இப்படின்ற அப்படி அப்படின்ற பாட்டு ப்ளே பண்ணிட்டாங்க. நான் பாட்டு ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இட் வாஸ் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ரொம்ப ஃபன்னாகவே இருந்தது. நானாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த டைட்டில் சாங்கை பண்ணேன். அது மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அருவியோட ரீச், மக்களோட சப்போர்ட் பற்றி சொல்லவே வேணாம். பிகாஸ் நார்மலாகவே எடுத்துக்கோங்களேன், நம்ம வெளியே போகிறோம், ஒரு தெரியாத ஒரு பர்சன் வந்து நம்மக்கிட்ட வந்து உங்களோட ஃபேன், உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட வந்து ஃபோட்டோ எடுக்கிறதே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீல். அது பண்ணும்போதே வந்து நிறைய பேர் வெளியே போகும்போது என்னை ஐடென்டிஃபை பண்ணி அருவி அப்படின்னு என் கேரக்டர் பேரை வச்சு என்னை கூப்பிடும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ஸ்பெஷலி சன் டிவியாக இருக்கிறதோட்டு ரீச்சை பற்றி சொல்லவே வேண்டாம். நாட் ஓன்லி தமிழ்நாடு, ஓவர்சீஸ், ஆல் ஓவர் த வேர்ல்டே வந்து அருவியை பார்க்குறாங்க. எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து டெய்லி மெசேஜஸ் வரும், லவ் ஃப்ரம் சிங்கப்பூர், லவ் ஃப்ரம் மலேசியா அப்படின்லாம் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் அடிக்கடி வந்து இந்த சன் நட்சத்திர கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊருங்களுக்கெல்லாம் நாங்கள் போவோம். அப்போ போய் நிறைய மக்களெல்லாம் நாங்கள் சந்திப்போம். அங்கெல்லாம் வந்து இட்ஸ் ஃப்ரீ, அதனால் வந்து எல்லாருமே வந்து உள்ளே வரலாம். அங்கே வந்து செவ்ரேறி குதிச்செல்லாம் வந்து எங்களை பார்க்க வந்தாங்க ஒரு நாள், அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. ஸோ எல்லாருமே வி ஆர் வெரி பிளெஸ்ட் டு பி அ பார்ட் ஆஃப் அருவி. அண்ட் அருவியோட டீம் பற்றி சொல்லவே வேணாம். வி ஆர் ஆல் லைக் அ ஃபேமிலி. அருவியில் நீங்கள் எப்படி எங்களை ஒரு ஃபேமிலியாக பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் ஒரு ஃபேமிலியாக இருப்போம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து அம்பிகா அம்மா கிட்டேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அம்பிகா அம்மா வந்து செட்டில் வந்து ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. இங்கே சீனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதோட்டு அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நமக்கு இருக்கும்ல, ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டோடு நம்ம ஒர்க் பண்ணும்போது எவ்ரிடே நம்ம அவங்களோட ஒர்க் பண்ணும்போது ஒரு லெசனாக இருக்கும். டெய்லி ஏதாச்சும் கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ சரியாக நடிக்கலைன்னா இப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. மேக்கப் எப்படி போடுறதுன்னு கற்றுக் கொடுப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறையா ஷீ வில் டீச் மீ. அண்ட் இந்த செட்டில் வந்து அதிகமாக எனக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்த ஒரு பர்சன்னா வந்து அம்பிகா அம்மா தான். அடிக்கடி ஏதாவது எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நேற்று கூட எனக்கு ஒரு சாரீ கிஃப்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நாள் வந்து நிறைய இயரிங்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் நிறைய வந்து அவங்களோட வெளியும் ஜாஸ்தி போயிருக்கேன். எப்பப்போ போர் அடிக்கதோ ஷீ வில் கால் மீ, வா இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷீ இஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன். அண்ட் அவங்களோட பழகும் போது வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டோட பழகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. நம்மளோட இருக்கும்போது ஒரு யங்ஸ்டராகவே மாறிடுவாங்க. ஷீ இஸ் வெரி ஸ்வீட். அண்ட் வேறு யார், கண்ணன் சார் வந்து என்னோட ரூம்மேட்டு. நான் இதை நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவரோட தான் நான் எப்போவுமே ரூமில் இருப்பேன். நிறையா சண்டை போடுவோம். அண்டு வாசு நைஸ் கோ ஆர்டிஸ்ட், நைஸ் பர்சன். அண்ட் எல்லாருமே வந்து இங்கே ரொம்ப கேர் எடுத்து நல்லா பார்த்துப்பாங்க. வேர் ஆல் லைக் ஃபேமிலி ஹியர். அண்டு இது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது 450 இல்லாமல் இன்னும் 1000 எபிசோட் வரைக்கும் போகணும்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். உங்களோட சப்போர்ட் அது கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங் அஸ். தினகர நேயர்ஸுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் கண்ணன், சூப்பர் கண்ணன் அப்படி சொல்கிறத விட அருவி சிவகுமார்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும், ரீச்சாக இருக்குது அப்படி ஒரு கேரக்டரு. நான் வந்து ஃபஸ்ட்டு மெகா சீரியல் ஹீரோ விழுதுகள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து எனக்கு 130வது மெகா அருவி. நான் வந்து எனக்கு சன் டிவியில் தான் அதிகமான சீரியல் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க சன் டிவி மூலம் தான் நான் இன்றைக்கி நல்ல பெரிய அளவுக்கு லிஃப்ட் ஆகிருக்கேன்னா அது சன் டிவி தான். முதல் சன் டிவிக்கு நான் நன்றி சொல்லணும். எந்த சந்தர்ப்பத்திலும் எனக்கு அமையல. இப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சன் டிவிக்கு நான் நன்றி சொல்ல கனவப்பட்டிருக்கேன். ரொம்ப 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 நன்றி. ஒவ்வொரு முறையும் கூப்பிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே தான் இருக்காங்க. நான் வந்து 93 சீரியல்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது அந்த ஹீரோவாக ஆரம்பித்து அந்த ட்ராவல் கிட்டத்தட்ட ஒரு 80 சீரியல் ஹீரோவாக பண்ணேன்.
டெண்டுல்கர் ஆரம்பத்தில் இருந்தபோது பெரிய பெரிய ரெக்கார்ட்லாம் பண்ணார்ல, அது காரணம் ஆரம்பத்துலேருந்து இருந்ததுனால, அதே மாதிரி வெரி பிகினிங்கில் இருந்ததுனால எனக்கு அந்த வாய்ப்பு நிறையா கிடச்சிது. ஏன்னா நான் ஃபிலிமில் 90s ஹீரோ பண்ணேன், அந்த சந்தர்ப்பத்தில் அப்போது பண்ண டைரக்டர்ஸ் நிறைய பேர் சீரியலில் பண்ணும் போது என்னை நிறைய பயன்படுத்திட்டாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பாலச்சந்தர் சார் எனக்கு ரகுவம்சங்கிற சீரியல் எனக்கு பண்ணியிருக்கேன், அவர் தான் என்ன அந்த சீரியலில் பெரிய நல்ல கேரக்டர் கொடுத்தாங்க. அது மாதிரி மிகப்பெரிய லெஜெண்டர்லாம் நான் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், பாலபந்திரா சார்கிட்ட கதை நேரத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஏசி திருலச்சந்தர் சார், அப்புறம் நம்ம ஒரு எஸ்விஎம் சார், இது மாதிரி பெரிய பெரிய லெஜெண்டும் ஒர்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஒரு 75-80 டைரக்டர் பக்கமாக நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். அவங்க மூலம் அவங்க கற்றுக் கொடுத்தது தான் நான் இன்னைய வரலாம் நான் இப்போ ட்ராவல் ஆகிறதுக்கு காரணம்னு நான் நம்புகிறேன். நான் இந்த சீரியலில் இந்த கேரக்டர் சிவகுமாருங்கிற கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர், மக்கள் மத்தியில் நல்லா போய் ரீச் ஆகிருக்கு, ரொம்ப சாஃப்டான அப்பா, எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு அப்பா. அதுவும் இந்த இப்போ நம்ம மேடம் இருக்காங்க இல்லையா, அம்பிகா மேடம், அவங்கள நான் திரையில் பார்த்து நான் ரசித்து வந்தவன், அவங்க கூட நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. எல்லாத்துக்குமே அவங்க ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க. அதே மாதிரி கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே, அருவியின் இந்த டைட்டில் ரோல் பண்ணுற ஜோவிதா இருக்காங்க, அந்த பொண்ணு புது பொண்ணு தான், ஆனால் புது பொண்ணு மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறா. அப்புறம் ஹீரோ பண்ணுற வாசு, ஈஸ்வர், அப்புறம் சாம், அப்புறம் அந்த மருமகள், எல்லாருமே நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரியே. நீங்கள் சீரியலில் பார்க்கும்போது நீங்கள் அதை விட ரொம்ப ஜாலியாக இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நீங்கள் பார்க்கும்போது தெரியும் வந்து பார்த்தா எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு. உங்களுடைய ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சீரியலில் ஒர்க் பண்ணது. இது எப்போ திருப்பி டேட்டு கூப்பிடுவாங்க அப்படின்ற அளவுக்கு ஆவலாக இருக்குது, திரும்ப திரும்ப வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இங்கே யாருக்குமே ஈகோ கிடையாது, யாருமே இங்கே சண்டை சச்சரவு எதுவுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் நிறைய சீல் பண்ணியிருக்கேன், அங்கங்கே நடக்கும், அங்கே ஒரு சில பிரச்சனைலாம் இருக்கும், ஆனால் இங்கே அப்படி எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. அது இந்த அருவி வந்து 1.5 வருஷமாக இப்போ ட்ராவல் ஆகிட்டுருக்கோம், 450th எபிசோடு இப்போ கடந்து போயிட்டுருக்கோம். இப்போ ரொம்ப பரபரப்பாக கதையில் பல திருப்பங்கள், பல பிரச்சனைகள்லாம் வர மாதிரிலாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. இந்த சுவாரஸ்யம் குறையாமல் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். நீங்கள் இப்போ கொடுத்த ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க, கண்டிப்பாக அந்த ஆதரவு நாங்கள் ஒரு 1500-2000 எபிசோடுலாம் கண்டிப்பாக போகிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, அது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ கொடுத்த ஆதரவை தொடர்ந்து கொடுங்க, நன்றி. ஹாய் தினகரன் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல. நான் வந்து அருவியில் லக்ஷ்மியின் ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப சாந்தமான ரோல். ஸோ இப்போ தான் கொஞ்சம் வந்து ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னால நான் என்னோடய வாய்ஸை வந்து ஏற்றி நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நான் வெளியில் போகும்போது எல்லோரும் சொல்கிறாங்க லக்ஷ்மி லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க, ஈஸ்வரை கொஞ்சம் கண்டிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அது எப்படி உங்கள் மனசில் வந்து போய் பதிது பதிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து நீங்கள் அப்படியே வெளிப்படையாக சொல்கிறீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லாரோட மனசுலையும் நான் ரீச் ஆகியிருக்கேன் அப்படின்ட்டு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ, நாங்கள் 450 எபிசோட்ஸ் வந்து இப்போ க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நாங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்திருக்க முடியாது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அருவி டீம் பொறுத்த வரைக்கும் இது வந்து அருவி குடும்பம் தான் சொல்ல முடியும், சன் டிவி குடும்பம். அதே மாதிரி எப்படி நம்ம நம்மளோட குடும்பத்தில் எப்படி நாங்கள் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருப்போமோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து நாங்கள் இருப்போம். எல்லோரும் நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடுலேருந்து எல்லாமே ஷேர் பண்ணிப்போம், எங்களோட ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணிப்போம், எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். எங்கள் குழுலேயும் சண்டை நடக்கும், அதெல்லாமே என்ன சொல்கிறது, சண்டை சந்தோஷம் எல்லாமே இருக்கும். ஒரு ஃபேமிலியில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து சன் டிவி மூலமாக ஒரு புது குடும்பம் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும், அது அருவி குடும்பம். இதுக்கு ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டைரக்டர் சாருக்கும், சங்கர் சாருக்கும், ப்ரொடியூசர் சாருக்கும், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் தினகரன் டிவிக்கும் ரொம்ப நன்றி என்னோடய ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு சேனல் மூலமாக நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.